ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையை பேலன்ஸாகவும் பர்பஸோடையும் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் உடைய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜசேனன். லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட் பை கௌர் கோபால் தாஸ். இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லைஃப்பில் இருக்கக்கூடிய க்ரூஷியல் ஏரியாஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றாங்க இந்த புத்தகம். க்ரூஷியல் ஏரியாஸ் அப்படின்னா பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப், ஒர்க் லைஃப், அப்புறம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன். இந்த நாலத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த புக் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கில் அவரே சொல்லியிருப்பாங்க, ஒரு காரை வந்து உதாரணமாக வச்சு இதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு காரில் இருக்கிற நாலு வீல் மாதிரி தாங்க இந்த நாலு லைஃப்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு வீல் போட்டுக்கிட்டு போனால் கூட நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதே போல் இந்த நாலு வீலையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த க்ரூஷியல் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப், ஒர்க் லைஃப், அப்புறம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஸோ இப்போ கார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நாலு வீல் முக்கியம். இப்போ நாலு வீல் இருக்குது, இப்போது அந்த டயரில் காற்று ரொம்ப முக்கியம் தானே? ஸோ அது எப்படி இவர் சொல்கிறார்னா, ஆட்டிடியூட். அந்த காற்றை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் நம்ம லைஃப்பில் இருக்க வேல்யூஸ். ஸோ நமக்கு ஆட்டிடியூட் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம லைஃப் ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, டயரில் காற்று இருந்தால் தான் நாங்கள் வண்டி போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை நாலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டீரிங். ஸோ ஸ்டீரிங் எதுக்கு ஒப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருந்தால் தான் நம்ம ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும். அதுபோல் தான் சரியான பாதையில் வந்து நம்ம போகணும் அப்படின்னா, ஸ்டேரிங்கை வச்சு தான் நம்ம வந்து டைரெக்ஷனை வந்து லீட் பண்ணி போக முடியும் இல்லையா? அதை தான் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபாக சொல்கிறாப்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கும்போது அவர் கிராட்டிட்யூடை முக்கியமாக சொல்கிறாருங்க. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இட் லீட்ஸ் டு பாசிட்டிவ் திங்கிங். இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா, நீங்கள் எப்போயுமே லைஃப்பில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல், ஏன் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது நம்மளால் நெகட்டிவ் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதில் இருக்கிற பாசிட்டிவை பார்த்து, நம்ம முதல்ல இருக்கிற பாசிட்டிவை பார்த்தோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சும்மா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் அது நிச்சயமாக கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்கிறத சொல்கிறாருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கும் ஒருத்தருக்கும் சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வந்து நம்ம எடுத்தோடனே அவர்கிட்ட இருக்கிற ஒரு மூணு நல்ல விஷயங்களை நம்ம யோசிச்சிருந்தோமா? அப்படி யோசித்தோம்னா, ஒன்று அந்த பிரச்சனை நம்ம தள்ளி போடுவோமா, இல்லை அதுக்கான முடிவை நம்ம மாற்றிக்கலாம், மாற்றக்கூடிய சான்சஸ் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒய் ஒரி, ஏன் கவலைப்படுறீங்க? இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா அப்போ நம்ம கவலைப்பட வேணாம் தானே. நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியுது அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு. இல்லை அந்த பிரச்சனைக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அது நம்ம கையை மீறி போச்சுன்னா அப்பயும் நீ ஏன் வருத்தப்படுறீங்க? அதுதான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது தானே. சரி அது போனால் போட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக கவலைப்படணும்? எய்தர்வே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம வளர்க்குறதுக்கு அவர் என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிராட்டிடியூட் லாக் ஒன்று பண்ண சொல்கிறார். அப்போனா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி காலையில் எழுந்துச்சு கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம சந்தித்த நல்ல மனிதர்களை பற்றியோ இல்லை நல்ல சம்பவங்களை பற்றியோ நம்ம எழுதணுமா? ஸோ அது எழுதுறது மூலயமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கராக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஸோ அடுத்து ரிலேஷன்ஷிப் லைஃப். இதை பற்றி அவர் சொல்லும்போது முதல்ல சொல்கிறதே பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கிங் சென்சிட்டிவ்லி. நாம் மற்றவங்கள்ட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும், நெகட்டிவான வேர்ட்ஸை பயன்படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நாம் எதிர்பார்க்குறோமோ அதே போல் தான் மற்றவங்கள நம்மளும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு மனிதர்களை வந்து ட்ரீட் பண்ணும்போது அது பாதிக்கும்னு சொல்கிறது. எப்படின்னா, இப்போ உயிரற்ற பொருட்கள் பக்கெட் இருக்குது, சேர் இருக்குது அப்படின்னா, நம்ம அதை காலால் உதைக்கிறோம், அதை ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறோம் அதை அப்படின்னு சொன்னால், அதே ஹேபிட்டு நாளைக்கு வந்து மனிதர்களையும் டீல் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சேராக இருக்கட்டும், பக்கெட்டாக இருக்கட்டும், எந்த பொருளையும் கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாகவும் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் கேரக்டரில் பெரிய மாற்றமே வரும்னு சொல்கிறாருங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி நாம் நினைக்கிறதுல நாலு விதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஒன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை இருக்கிற நல்லதை அவங்க பார்க்கவே மாட்டாங்களாம், எப்பயுமே கெட்டதை மட்டுமே பார்ப்பாங்களாம். இது ஒரு விதம். ரெண்டாவது டைப் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதையும் பார்ப்பாங்க கெட்டதையும் பார்ப்பாங்க, ஆனால் நல்லதை ஒதுக்கிட்டு அவங்கள பற்றி கெட்டதை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறது. டைப் த்ரீ என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லதையும் பார்க்குறது கெட்டதையும் பார்க்குறது ஆனால் அதில் நியூட்ரலாக இருக்கிறதுங்க. டைப் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது நம்ம மற்றவங்கள்ட்ட இருக்கிறது நல்லதையும் பார்க்குறது கெட்டதையும் பார்க்குறது ஆனால் கெட்டதை விளக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். டைப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள இருக்கிறது கெட்டதை எதையுமே பார்க்காம அவங்கக்கிட்ட கொஞ்சோன்னு நல்லது இருந்தால் கூட அதை பெருசு பற்றி பேசுவாங்களாம். ஆனால் இயல்பாக டைப் ஃபைவ் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம டைப் ஃபோர் மாதிரி இருக்கணும், இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பயுமே மற்றவங்கள்ட்ட இருக்கிற நல்லதையும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்கணும், ஆனால் கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இல்லை அதை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்கியூனஸ் பற்றி சொல்கிறாருங்க. ஃபர்கியூனஸ் பற்றி சொல்லும்போது ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு டீமாக இருக்கும், அந்த டீமை ஒர்க் பண்ணும்போது ஒருத்தராவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை பார்க்கணும், யாரால் வந்துச்சு அவங்கள முதல்ல என்ன செய்யலாங்கிறத விட்டுட்டு முதல்ல பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபர்கியூனஸ் அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு கதையோடு சொல்லியிருப்பார் பாருங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒய்ஃப் வந்து ஒரு கம்யூனிட்டி லீட் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இல்லீகலான ஒரு தொடர்பு ஃபோனில் ஏற்பட்டுருது. ஸோ கணவர் வந்து இவர்கிட்ட அழுகுறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் நீ ஜஸ்டிஸ் பார்க்குறதா இருந்தால் இந்த குடும்பத்தை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ இந்த குடும்பத்தை கலைச்சிடலாம், இல்லை நீ இதை ஃபர்கியூ பண்ணுற அப்படின்னா இதோட ஹையர் பர்பஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த ஹையர் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களுக்கு 14 வருஷம் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு அந்த அம்மாவுடைய விஷயம் தெரியாது தெரிய வராது, அந்த குடும்பம் உடையாது, ஃப்யூச்சரில் அந்த பையனுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் இது நிச்சயமாக இது தொடராது அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் இதை வந்து நீ ஃபர்கியூ பண்ணுறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து கற்பழித்து போட்டுடுறாங்க, அவங்க உயிர் கஷ்டமான நிலைமையில் இருந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இவங்களை நிச்சயமாக ஃபர்கியூ பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஜஸ்டிஸ் தான் பார்க்கணும், அவங்க தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்வார். ஏன்னா இதில் எந்த விதமான ஹையர் பர்பஸும் இல்லை. இவங்களை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா இந்த நாட்டுக்கு தவறான செய்தியையும் கொடுக்குறோம், ரெண்டாவது இவங்க திருந்தி வாழ்வாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சோஷியல் நல்லதுக்காக சொசைட்டியோட நல்லதுக்காக நம்ம நிச்சயமாக ஜஸ்டிஸை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்கிறத விட இது நீங்கள் படித்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப அழகாக எடுத்து காட்டிப்பார், ஜஸ்டிஸுக்கும் ஃபர்கியூனஸும் இருக்கிற டிஃப்ரென்ஸை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப். இதில் இந்த ஒர்க் லைஃப்பை பற்றி சொல்லும்போது ஒரு எடுத்தோன்னே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தாங்க. இப்போ நம்ம இடத்துல வேலை பார்க்குறோன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன் அந்த பாலிடிக்ஸ் வருது அப்படின்னா அது வந்து அன்ஹெல்த்தி காம்படிஷனால் வருது அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே காம்படிஷன் அப்படிங்கிறது மற்றவங்க கூட கம்பீட் பண்ணி நம்ம வந்து முதல் இடத்துக்கு வரணும், இந்த ஜாபில் வந்து நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நம்ம போட்டி போடுறதுனால அது ஹெல்த்தியான போட்டியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அது வந்து மற்றவங்களை வந்து காலவரி உற போட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ரொம்பவே பிரச்சனையான ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்கிறோம்னா மற்றவங்க கூட போட்டி போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே போட்டி போடுங்க. இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா போன வாரம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதை விட இந்த வாரம் இன்னும் நல்லா இருக்கணும், அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், உங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு பிடிக்காத ஜாபில் தான் வேலை பார்ப்போம், ஏன்னா பொருளாதார சூழ்நிலைக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஜாபில் ஏதாவது ஒரு போர்ஷன் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எது பிடிக்குமோ அதை வந்து இப்போ வீக்கெண்டில் வந்து பாருக்கு போகாமல் இல்லை சினிமாவுக்கு போகாமல் இல்லை எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த டைத்தில் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு போக போக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், விச் இஸ் நீங்கள் வந்து உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ரிபியூஷன் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிடுறாரு, கம்பாஷனேட் ஃபேட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது என்னென்னா நம்ம சோஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்டா அப்படிங்கிற பேரில் நம்ம சொத்த பொத்தெல்லாம் விற்றுட்டு நம்ம ரோட்டுக்கு வர்றது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வெல்த் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணி உதவ முடியும். ஸோ கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறார். ஸோ செல்ஃபிஷாக இருந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை சரி பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, நம்மளுடைய ஒர்க் லைஃப் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்து பேலன்ஸ் பண்ணுறது மூலயமா நம்ம செல்ஃப்லெஸ்னஸ் ஸ்டேஜுக்கு போக முடியும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா செல்ஃபிஷ்னஸ் ஸ்டேஜ்லேருந்து செல்ஃப்லெஸ்னஸ் ஸ்டேஜுக்கு போகிறது தாங்க லைஃப்னு சொல்கிறார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வச்சுக்கோங்க,
ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ளே சாப்பிட்ணும். அதாவது என்னென்னா, நம்ம லைஃப் முடிகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன என்ஜாய் பண்ணுமோ நம்ம என்ஜாய் பண்ணணும் தான். அதே நேரத்தில் மெழுகுத்தி இருக்குது, அது மற்ற அது வந்து ரூமுக்கு வெளிச்சம் தரத்துக்காக அது உடிகிறது. விச் மீன்ஸ் என்னென்னா, நம்ம லைஃப் முடிகிறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச மற்றவங்க நல்லதாக இருக்கட்டும், இல்லை இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறது, எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடணும். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபிஷ்னஸ் ஸ்டேஜ்லேருந்து செல்ஃப்லெஸ்னஸ் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ட்ராவல் தான் லைஃப்னு அவர் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த நாலு லைஃப்பை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பர்பஸ் லைஃபோட பர்பஸை நம்ம வந்து அடையிறதுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி தாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அசோசியேஷன், நம்ம யார் கூட அசோசியேட் வச்சுக்கிறோம், யார் கூட அசோசியேஷன் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் வந்து உறுதியாக சொல்கிறார். அதே நேரத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கனால நம்ம வந்து ஒரு மழுங்கின ஆளாகவும் போயிடக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, அழகான கதை சொல்கிறாரு, அதை நான் சொல்லி இந்த வீடியோ நான் இதை முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஊரில் விவசாய மக்கள் இருக்கிறாங்க, அங்கே ஒரு பாம்பு இருக்குது, ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்புனால் யாராலையும் விவசாயம் முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அந்த எங்கே அந்த காட்டுக்குள்ளே போனாலும் விவசாயம் பண்ணாலும் அந்த பாம்பு கடிச்சிருது. ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சாமியாட்டை போய், இந்த மாதிரி ஒரு பாம்பு எங்களுக்கு கடிக்குது, நீங்கள் பல பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, விவசாயம் கூட பண்ண முடியல, அது எங்கேருந்து எப்படி வந்து கடிக்குதுனே தெரியல அப்படின்னு போய் சொல்கிறாங்க. சரி, அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, இந்த பாம்பை தேடி வந்து இந்த பாம்பிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நீ இதெல்லாம் வந்து யாரையும் துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்களை கடிக்கக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி, இந்த சேஜ் சொன்னதை கேட்டுட்டு அந்த பாம்பு வந்து இனிமேல் யாரையும் நான் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து இந்த சேஜ் வந்து அந்த ஊர் மக்களை பார்க்க போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தடியில் இந்த பாம்பு வந்து ரத்த காயத்தோட அடிப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்குது. என்னப்பா, நீ எல்லாரையும் ஊரே மாட்டிகிட்டு இருந்தால் நீ என்னன்னா சாவ கிடக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க யாரையும் வந்து கடிக்கக்கூடாது, யாரையும் வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு, இப்போ பாருங்கள் என் நிலைமையை, எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறான், என்னை கல்லெடுத்து அடிக்கிறான், என் வாழை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் மரத்தில் அடிக்கிறாங்க, நான் பாருங்கள் ரத்த வெள்ளத்தில் சாவ கிடக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த சேஜ் சொன்னாராம், உன்னை நான் யாரையும் கடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் நான் சீரக்கூடாதுன்னு சொல்லலை. உன்னை இனிமேல் எவனா அடிக்க வந்தான்னா பாம்பு எப்படி சீரணுமோ அந்த மாதிரி படம் எடுத்து சீரு, ஒருத்தனும் உன்கிட்ட வரமாட்டான்னு சொன்னாராம். ஸோ இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய அவர் சொல்கிற ஒரு சின்ன விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த புக் ஃபுல்லாகவே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப ஜோதியெல்லாம் இருக்கும், நிறைய அனெக்டோட் சொல்லியிருப்பாப்பில், ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்லி நமக்கு புரிய வேண்டியதை ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த புக் ஒரு மஸ்ட் ரீட், எல்லோரும் வாங்கி இந்த புக்கை படிங்க. அப்புறம் ஃபேமிலியை பற்றியும் இதில் ஒரு சாப்டர் இருக்குங்க. ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது, யூ டோன்ட் சூஸ் யுவர் ஃபேமிலி, தேர் காட்ஸ் கிஃப்ட் டு யூ அஸ் யூ ஆர் டு தெம். ஒரு உங்களோட ஃபேமிலியை நீங்கள் சூஸ் பண்ணல, அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் நீங்கள் வந்து ஃபேமிலியை பற்றி முக்கியமாக சொல்கிறார் அப்படின்னா, செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற விஷயமே ஃபேமிலியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல இதை நாங்கள் ஒரு பெரிய கலந்துரையாடலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.